ஒருமுறை ரசிகமணி டி கே சிதம்பரநாத முதலியார் அவர்கள் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை அவர்களை அண்ணாமலை பல்கலைக்கழகத்திற்கு அழைத்து சென்று கௌரவிக்க ஏற்பாடு செய்தார். அப்போது ராஜா அண்ணாமலை செட்டியார் கவிமணி அவர்களை பலவிதமாக அவருடைய தமிழ் ஆற்றலை பாராட்டி பேசினார். பேசி முடித்த பிறகு அன்பளிப்பாக 2500 ரூபாய் செக் ஒன்றை பரிசளித்தார். கவிமணி அவர்கள் அதை எடுத்துக்கொள்ளவில்லை. பின்னர் டி கே சிதம்பரனாரும் தமிழ் அன்பர்களுமாக சேர்ந்து அந்த பணத்திற்கு வீட்டிற்கு தேவையான வெள்ளி பாத்திரங்கள் எல்லாவற்றையும் வாங்கி சென்று அவர் வீட்டிற்கு போய் கௌரவித்து பரிசளித்தார்கள். அப்போது கவிமணி அவர்கள் கூறினார், தமிழை வைத்து பணம் சம்பாதிக்க நான் விரும்பவில்லை, எனவே எனக்கு இது வேண்டாம் என்று மறுத்தார். நண்பர்கள் விடுவதாக இல்லை, வலுக்கட்டாயமாக அவற்றை அங்கே விட்டு சென்றனர். அவர்கள் புறப்பட்டு போன பிறகு கவிமணி தனக்கு வந்த 2500 ரூபாய் மதிப்பிற்கான பொருட்களுக்கான செக் ஒன்றை எழுதி கேரளாவில் ஒரு கல்லூரியின் தமிழ் படிப்பு நிதிக்காக அனுப்பி வைத்து விட்டார். இதல்லவோ தமிழ் பற்று. நன்றி.